சுற்றுலா பயணிகளிடம் கட்டணம் எதற்கு வசூலிக்கிறீர்கள் என்றும் மாமல்லபுரத்தில் இருக்கும் குப்பையை காணவா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பக்கிங்காம் கால்வாய் பகுதி குப்பையை பிரிக்கும் இடமாக மாற்றப்பட்டு வருவதை எதிர்த்து கடந்த 2018 ஆண்டு தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையின் போது குப்பைகளை அகற்றி மாமல்லபுரத்தை தூய்மையாக பரிமாறிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் மாமல்லபுரத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் எதற்காக கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என்றும் அங்கிருக்கும் குப்பையை காணவா என்றும் கேள்வி எழுப்பியதோடு மாமல்லபுரம் சுற்றுலா தலம் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யாத அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விதிகளை பின்பற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர்.